ரங்காபுரோங்கிற ஊர்ல சுதாகர் அப்படிங்கிற ஒரு சமயக்காரர் இருந்தாரு. அவரு ஒரு தாபால வேலை செஞ்சாரு. அவரு பானை பிரியாணி செய்யறதுல எக்ஸ்பர்ட். அவரோட பிரச்சனை என்னன்னா, அவர் எவ்வளவு ருசியா செஞ்சாலும் மூணு நாலு பேர் சாப்பிடுற மாதிரி அளவுல தான் செய்வாரு. ஒரு நாள் தாபாவோட முதலாளி சுதாகர் கிட்ட வந்தாரு. அடே சுதாகரா, என்னது இது? நீ செய்யற பிரியாணிய மூணு நாலு பேருக்கு மேல சாப்பிட முடியல, ருசியா தானே செய்யற? ஆனா ஒரு ஹோட்டல்ல இப்படி நாலு மூணு பேருக்கு மட்டும் சமைச்சா சரியாகாது. நான் இங்க பிசினஸ் பண்ற, மூணு நாலு பேருக்கு மட்டும் சோற போட்டு அவங்களோட பாராட்ட வாங்க இல்ல, இது பிசினஸ். இதே மாதிரி போச்சுன்னா என்னால முடியாது. அதனால நீ வேற இடம் பாத்துக்கோ. நான் வேற சமயக்காரன ஏற்கனவே தேடி நிர்ணயம் பண்ணிட்டேன். அவன் நாளையில இருந்து வந்து சமைக்க ஆரம்பிப்பான். சுதாகர் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தாரு, ஆனாலும் முதலாளி மனசு இறங்கவே இல்ல. பழைய பாக்கி எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாரு. வீட்ல மனைவி லாவண்யா புருஷன் கவலையா இருக்கிறத பார்த்த, என்னங்க இது, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு? அப்போ சுதாகர் மனைவியோட கையில சம்பள பணத்தை கொடுத்து, லாவண்யா, முதலாளி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாருமா, நான் நல்லாதான் சமைக்கிறோமா, ஆனா குறைஞ்ச பேராலதான் சாப்பிட முடியுதுங்கிறாரு. இந்த ஊர்ல அது ஒண்ணுதான் ஹோட்டல், புதுசா ஏதாவது வேலை வேணும்னா நான் வேற ஊருக்கு தான் போனும், என்ன பண்றது? அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க, நீங்களே ஒரு ஹோட்டல் ஆரம்பிங்க, எல்லாருக்கும் உங்க பிரியாணி பிடிக்கும்ல, எல்லாரும் கண்டிப்பா சாப்பிடுறதுக்கு வருவாங்க, எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குங்க, ஹோட்டல் நல்லபடியா போகும். சுதாகர் லாவண்யா பேச்ச கேட்டு பானை பிரியாணி சென்டர் ஆரம்பிச்சாரு. ஆனா ரெண்டு மூணு பேரை தவிர நிறைய பேருக்கு அவரால் சமைக்க முடியல. கடன் வாங்கிதான் ஆரம்பிச்சாரு. ஆனா பிரியாணிய நிறைய பேருக்கு சமைக்க முடியாம போனதால மக்கள் வராம முழுசா கடன்காரன் ஆயிட்டாரு. ஹோட்டலை மூடிட்டாரு. கடன் கொடுத்தவங்க வந்து மிரட்டினதால ஊர்ல மானமும் போச்சு. குழந்தைங்க பசி இது எதையும் பார்க்க முடியாம சுதாகர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சுதாகர் இறந்து பேயா மாறினாரு. பேயா மாறின சுதாகர் மனைவி கிட்ட வந்து, லாவண்யா, அம்மா லாவண்யா, நான் தான் சுதாகர், என்ன மன்னிச்சிடுமா, அவசரப்பட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டேன், இனிமே எங்கேயும் போமாட்டேன், உன் கூடவே தான் இருப்பேன், மூடுன நம்ம ஹோட்டல மறுபடியும் தரமா, இப்போ என் கையில பேயுடைய சக்தி முழுசா இருக்கு, அந்த சக்தியை பயன்படுத்தி என்னால கண்டிப்பா நிறைய பேருக்கு சமைக்க முடியும். நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்லயே நம்மளால நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். சுதாகர் பேச்ச கேட்டு லாவண்யா மூடுன ஹோட்டல மறுபடியும் திறந்தா. பேய் சக்தியால நூறு பேருக்கு கூட சுதாகரால பிரியாணி செய்ய முடிஞ்சது. ருசியா இருந்ததுனால கொஞ்ச நாள்லயே அந்த சின்ன ஹோட்டல பெரிய ரெஸ்டாரண்டா மாத்தினாங்க. ராதா மற்றும் மோகன் அப்படிங்கிற தம்பதிக்கு திருமணமாகியும் குழந்தைங்க இல்ல. ராதாவ அவனோட மாமியார் அக்கம் பக்கத்துல இருந்தவங்கலாம் குழந்தை இல்லாதவன்னு சொல்லி காயப்படுத்தினாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்க முடியாம ரூம்ல போய் தனியா உட்கார்ந்திருப்பா. ராதா ஒரு நாள் அவளோட ரூம்ல தனியா உட்கார்ந்து ரொம்ப கவலையா இருந்தா. அப்போ அவளோட ஹஸ்பண்ட் அங்க வந்து, ராதா, இன்னும் எத்தனை நாள் இந்த ரூம்ல முடங்கி கிடக்க போற? என்னோட ஃப்ரெண்ட் ராகவன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறான், அவன் நம்மள இன்வைட் பண்ணிருக்கான், போலனா வருத்தப்படுவான், போலவா ப்ளீஸ். அப்போ ராதா ரெடி ஆகி கல்யாணத்துக்கும் போனா. கல்யாணத்துல எல்லாரும் ராதாவை ஒரு மாதிரி பார்த்தாங்க. ராதா எல்லார்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் ஹால்ல ஒரு மூலையா போய் உட்கார்ந்துட்டா. அப்போ ராதா கிட்ட சுனிதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்தா. ராதா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தா, இங்க பாரு ராதா, நான் உனக்கு யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு ஒன்னு தெரியும், நான் உன் கணவனை 5 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சேன், நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் கூட பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா நடுவுல நீ வந்துட்ட, இன்னமும் தொல்லையா தான் இருக்க, நீ மட்டும் டைவர்ஸ் வாங்கிக்கிட்டேனா எங்க ரெண்டு பேரும் ரூட்டு கிளியர், அத சொல்றதுக்காக தான் மோகன் உன்னை இந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு, பிளீஸ் அவனை விட்டுடு, அவனை நீ விட்டேனாதான் எங்க ரெண்டு பேரால சந்தோஷமா இருக்க முடியும், புரிஞ்சுதா? இத கேட்ட உடனேயே அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அவளோட புருஷன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். புருஷன் இப்படி பண்ணதுனால கவலையில தற்கொலை பண்ணிக்கிட்டான். இறந்து போன ராதா பேயானா. பேயானதுக்கு அப்புறம் எல்லார் மேலயும் பகைய வளர்த்துக்கிட்டான்.
ராதா இறந்த உடனேயே மோகன் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பேயா மாறின ராதா ஊர்ல இருந்த குழந்தைங்கள எல்லாத்தையும் திருடிட்டு போய் ஒரு பங்களால வச்சா. ஆனா அந்த குழந்தைங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். குழந்தைங்களோட அம்மா அப்பா குழந்தைங்கள தொலைச்சிட்டு ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. மோகன் சுனிதாக்கு கல்யாணமான ஒரு வருஷத்திலே ஒரு குழந்தை பிறந்தது. ராதாவோட கண்ணு அந்த குழந்தை மேலேயும் விழுந்தது. அந்த குழந்தைக்கு 6 மாசம் ஆச்சு. ராதா அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தையும் திருடிட்டு போயிடுச்சு. மோகன் அழுதுகிட்டே ஊர் தலைவர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். மோகன், உன் புள்ள மட்டும் இல்லப்பா, ஊர்ல இருக்கிற நிறைய பேர் குழந்தைங்களை காணோம். நீ தப்போ நினைக்கலன்னா இது எல்லாத்தையும் உன் முதல் மனைவி ராதா பண்றான்னு தோணுது. ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு இமயமலையில இருந்து பெரிய சாமியார் வராரு, நம்ம ஊருக்கு வராரு. அவரு நம்ம கவலை எல்லாத்தையும் போக்கிடுவாரு. அவர்கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லலாம், அவரே அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லுவார். என்ன சொல்றீங்க? அந்த சாமியார் வந்து ஊரையே சுத்தி பார்த்தாரு. அப்பவே அவருக்கு விஷயம் புரிஞ்சது. அவரு ஊருக்கு மத்தியில உட்கார்ந்து ஒரு யாகத்தை வளர்த்தாரு. உடனே பேயான ராதா அங்க வந்தா. ஊர் மக்கள் எல்லாரும் ராதாவை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ராதா கிட்ட அந்த சாமியார் பேச்சுவார்த்தை நடத்தினாரு. நீ உயிரோடு இருக்கும் வரை என்ன கஷ்டம் அனுபவித்தா என்று எனக்கு தெரியும். இந்த ஊர் மக்கள் உனக்கு மிகப்பெரிய அநியாயத்தை செய்தார்கள், அதுவும் தெரியும். நான் உனக்கு ஒன்றை பரிசளிக்கிறேன், என் பேச்சை கேள். உன் அடுத்த ஜென்மத்தில் உனது அனைத்து ஆசைகளும் நிறைவேறும். அவரவர் குழந்தைகளை கொடுத்து விடம்மா. சாமியார் சொன்னதை கேட்டு ராதா அழுதுட்டு ஊர் மக்கள் கிட்ட அந்த பழைய பங்களாவை காமிச்சா. எல்லாரும் போய் அவங்கவுங்க குழந்தைங்கள கூப்பிட்டுக்கிட்டாங்க. ராதாவுக்கு அந்த சாமியார் விமுக்தி கொடுத்தாரு.